உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனமான ஜொமாட்டோவின் கடந்த அக்டோபர் டிசம்பருக்கான ஒட்டுமொத்த வருமானம் 75% உயர்ந்து 1948 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த நிறுவனம் அதன் விரைவு வர்த்தக வணிகமான பிளிங்கெட்டை தவிர்த்து 38 கோடி ரூபாய் சரி செய்யப்பட்ட EBITDA இழப்பை பதிவு செய்தது. ஜொமாட்டோ நிறுவனம் தீபாவளிக்கு பிறகு தங்களின் சேவைக்கான தேவைகள் குறைவாக இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கிறோம் என்று தலைமை நிதி அதிகாரி அக்ஷாந்த் கோயல் தெரிவித்துள்ளார். நடப்பு காலாண்டின் முற்பகுதியில் சில நம்பிக்கை தரக்கூடிய தளிர்கள் இருந்தாலும் உணவு விநியோகத்தில் சரிந்துள்ளதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலுக்கான தரநிலைகளை முதல் முறையாக உருவாக்க நுகர்வோர் விவகார அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. தங்கள் தயாரிப்புகளை AI இயக்கப்பட்டது என்று கூறும் நிறுவனங்கள் சில நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று செயலகத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். சில நிறுவனங்கள் உள்ளமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் நுகர்வோர் தேர்வினை மாற்ற கட்டாயப்படுத்துவதால் இதுபோன்ற செயற்கை நுண்ணறிவுகளை ஊக்கமளிக்காமல் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஃபீச்சர் போன் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள பயனர்களுக்கு சலுகை வழங்குவதற்கான வழிகளை TRAI பரிசீலித்து வருகிறது. தற்போது குறைந்த வருமானம் உள்ள பயனர்கள் மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 130 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை கொடுக்க வேண்டும். தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்கள் இந்தியாவில் தற்போது உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தை கொண்டிருப்பதால் தங்கள் ARPU அதிகரிக்க முயற்சிக்கின்றனர். கிரிப்டோ சொத்துக்களை நெறிமுறைப்படுத்த உலக அளவில் ஒன்றுபட்ட அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச செலாவணி நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜியாவிடம் வலியுறுத்தியுள்ளார். இம்மாத இறுதியில் பெங்களூருவில் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்களின் சந்திப்பு நடைபெற உள்ளது. இது தொடர்பாக IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜியாவிடம் உரையாடிய நிதியமைச்சர் அனைவருக்கும் உணவு மற்றும் எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக G20 கொள்கை உருவாக்கத்தில் இந்தியாவிற்கு தேவையான உதவிகளை IMF வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் இந்த ஆண்டு டிஜிட்டல் கிரெடிட் சேவையை அறிமுகப்படுத்த மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பெரிய வங்கிகளில் இருந்து தெருவோர சிறு வியாபாரிகள் வரை எளிதாக கடன் பெற முடியும். இது தொடர்பாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் உற்சவ் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த டிஜிட்டல் கிரெடிட் சேவையையும் UPI சேவையைப் போலவே அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அடுத்த ஒரு வருடத்திற்கு NCPI இந்த டிஜிட்டல் கிரெடிட் சேவையை ஏற்று நடத்தும் என்று கூறினார். இந்திய நுகர்வோரின் பழக்க வழக்கங்கள் முற்றிலும் தொற்றுநோய்க்கு முந்தைய நுகர்வு நிலைகளுக்கு மீட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணம் கொரோனா பரவலின் வீரியம் குறைந்ததுதான் என்று கூறப்படுகிறது. லவுஞ்ச் உடைகள், உடல் நலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சப்ளிமெண்ட்ஸ், தைலம், கை மற்றும் வீட்டு சானிடைசர்கள் போன்ற கோவிட் ஊக்கத்தை பெற்ற பிரிவுகள் தொற்றுநோய்க்கு முந்தைய நுகர்வு நிலைக்கு திரும்பியுள்ளன என்று தலைமை நிர்வாகிகள் மற்றும் சந்தை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் பண்டிகைகள் மற்றும் வெளி நிகழ்வுகள் அதிகரித்துள்ளதால் ரேமன் உள்ளிட்ட கடைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. அதானி குழுமத்தின் 3 பங்குகளின் விலையை தரகுகள் 3ஆம் காலாண்டு முடிவுகளுக்கு பிறகு 2 முதல் 15% வரை குறைத்துள்ளன. இந்த குறைவிற்கு பின்னால் உள்ள காரணம் குழுவின் வளர்ச்சி திட்டங்களின் நிச்சயமற்ற தன்மையாகும். அதானி போர்ட்ஸ் மீது ஆய்வாளர்கள் தங்களின் ஆய்வுகளை கூறினாலும் இந்த நிறுவனம் December 2022 16% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு $1 $84.43 British pound $99.82 €, $88.47 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் $102.63 ஒரு லிட்டர் டீசல் $94.24 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 55 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5320 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 42,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் $72.50 ஒரு கிலோ 72,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.